நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சினை, அதாவது நிறைமாத சினை கொண்ட மயிலை பசு ஒன்று கொண்டாந்துருக்காங்க. அது போக இன்னொரு பசு, அது சினையான பசு தான். ரெண்டுமே கர்ப்பிணிகள். இந்த ரெண்டு பேருமே எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எடப்பாடிங்கிற ஏரியாவிலிருந்து வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சினையானவங்க. இவங்க வந்து நிறைமாத சினைங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கண்ணு போட்டுருவாங்க, மடி இறங்கிருச்சு. இவங்க வந்து இன்னும் ஒரு மாதம் ஆகுங்கிறாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட நிறை மாதம் சின மாதிரி தான். இவங்க ரெண்டு பேருமே சேல்ஸுக்கு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பற்றி டீட்டெயில் என்னென்னு மாடு கொண்டாந்துருக்கிறவங்ககிட்டயே நேரடியாக கேட்டு இன்னும் எதுன்னு பதிவு எடுத்து போட்டுடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க ஐயா? பேர் ரத்தினம். ரத்தினம், எந்த ஊருங்க? எடப்பாடி. எடப்பாடிக்கு பக்கத்துல நீங்க? எடப்பாடிக்கு பக்கத்துல வந்து பில்லுகுறிச்சூர், கூழாம்பட்டி லைன். கூழாம்பட்டி லைன், பில்லுகுறிச்சூர். பில்லுகுறிச்சூர், சரிங்க ஐயா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மயிலை பசு வந்து ரெண்டுமே சினை நீங்க. ஆமாங்க. இது ஒவ்வொன்றும் என்ன விலை வருதுங்க ஐயா? நாங்கள் தான் 80 சொல்கிறோம். 1.60 சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டும் சேர்ந்து 1.60 சொல்கிறீங்க? 1.60 சொல்கிறேன். இது ஈத்தலாம் எத்தனாவது ஈத்துங்க? 2வது ஈத்துக்கு. அதுங்க இன்னொரு மாடு? அது 2வது ஈத்து. 2வது ஈத்து, சரிங்க. முதல்ல நிற்கிற மாடு வந்து இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் கண்ணு போடுது? இது ஒரு 10 நாள் இறங்கும். 10 நாள் கண்ணு போட்டுருங்க. கண்ணு போட்டு சரி. நேரம் கால் கறக்குறது, கால் அணைக்கணுங்களா? இல்லையா, லேசாக அணைக்கணுங்க. லேசாக அணைக்கணும். கால் நேரம் எத்தனை லிட்டருங்க கறக்கும்? பால் எத்தனை லிட்டர் வருது? காதல் 2, சாயந்தரம் 2. சாயந்தரம் 2, சரிங்கய்யா. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ சினையா இருக்குன்னு இருக்கீங்க. ஆமாம். இதுக்கு என்ன சேர்த்து இருப்பீங்களாங்க? ஆமாங்க. இன்ஜெக்ஷனுங்களா இல்லை? இன்ஜெக்ஷனுங்க. இன்ஜெக்ஷன், ஓ சரி சரிங்க. நம்ம நாட்டு மாட்டோட, நாட்டு மாட்டோட இன்ஜெக்ஷன் சேர்த்திருக்கீங்க. சரி, இது விலைக்கு இது கொஞ்சம் கம்மியாக அனுசரித்து கொடுப்பீங்களா? கொஞ்சம் அனுசரித்து கொடுப்போம். அனுசரித்து கொடுக்கலாம், சரிங்க ஐயா. உங்கள் அலைபேசி எண் கொடுத்துட்டீங்கன்னா தேவைப்படுற நண்பர்கள் வந்து தொடர்பு வந்துட்டு நேரில் பார்த்து வாங்கிக்குவாங்க. சரி, ரைட்டுங்க. நம்பர் சொல். இது போக வேற நாட்டு மாடுகள் வச்சிருக்கீங்களா விற்பனைக்கு? இன்னும் 2 இருக்குதுங்க. இன்னும் 2 இருக்கு. கண்ணுக்குட்டி 2 இருக்குது. கண்ணுக்குட்டி 2 இருக்கு. அது என்னென்ன நேரத்தில் வருங்க கண்ணுக்குட்டி எல்லாம்? கண்ணுக்குட்டி எல்லாம் இதே ரகம் தான். இதே ரகம் தான், சரிங்க ஐயா. ரெண்டுமே மயிலை தான். ஆமாங்க. சரிங்க, உங்க அலைபேசி எண் அப்படியே சொல்லிருங்க. 98 84 45 45 37 37 51 51. பேருங்க ஐயா? பேர் ரத்னம். ரத்னம், சரி, ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. அந்த மைண்ட் சொல்லிருந்தீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அது இன்னும் எத்தனை நாள் கண்ணு போடுங்க? அது 30 நாள் ஆகும். அது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். அது வந்து கால அணைக்கணும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெண்டு சினையான மயிலை பசு தேவைப்படுறவங்க ஐயாவோட அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிறீங்களே. இது வந்து நிறை மாச சினை. இது வந்து 10 நாளில் கண்ணு போட்டுருங்கிறாரு. அது போக இந்த மயிலை பசு வந்து ஒரு மாதம் ஆகுன்னு இருக்காங்க. ஐயாவோட அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே. நம்ம இப்போ பார்த்துட்ருக்குற பார்த்திங்கன்னா அருமையான காரி பசு கொண்டாந்துருக்கேங்க. இது சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. கண்ணுக்கு வந்து பால் விட்டுட்டுருக்கு. பார்க்குறக்கே அட்டகாசமாக இருக்கும் கண்ணு பால் பிடிக்கிறத. இந்த டைமில் வந்து எந்த மாடாக இருந்தாலும் பக்கத்தில் ஆள் நெருங்கறக்கே விடாது. ஆனால் இந்த மாடு நல்லா கை பழக்கிறங்காட்டி அழகாக விட்டுட்டுருக்கு. இப்போ வந்து அந்த மாட்டில் வந்து காலை கட்டி பால் கறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுதுங்க? என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுதுங்க? 42. இது 42 ரூபாய்க்கு சேல் முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அவங்க பால் கறக்குறாங்க. நம்ம அப்படியே அடுத்த பதிவுக்கு போயிடலாம். கண்ணு பாருங்கள், செம சூட்டிப்பாக இருக்குது. அப்படிங்களா? சரி, ஓகே, அவங்க பால் கறந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அப்படியே அடுத்த மாடை பார்க்குற போயிடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அருமையான மயிலை பசு வந்துருக்காங்க. நம்ம சென்னிமலை ஏரியாவில் இருந்து அங்கே வந்திருக்காங்க. இந்த ஐயா இது என்ன காலக்கண்ணா கடை இருக்கா? காலக்கண்ணு. இந்த காலக்கண்ணோட தான் கொண்டாந்துருக்காங்க. மாட்டை ஒரு வியூ பார்த்துடலாம். நல்ல பெருங்கூட்டு வைப்போம். பால் இருக்குன்னு நினைக்கிறேன். மடி நல்லா திறந்துருக்கு. வால்கட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்குது. ஐயா கிட்டேயே இதை பற்றி டீட்டெயில் நின்று கேட்டுருவோம். இது வந்து இந்த கண்ணோட சேல்ஸுக்கு வந்துருக்கு.
கண்ணு வந்து மயிலையில் தான் சேரும்னு நினைக்கிறேன். மயிலை பசு விற்பனைக்கு வந்திருக்குள்ளது. அந்த ஐயா வந்து அது போக இங்கே இருக்கிற இந்த செவலை கிடாரி ஒன்று கொண்டாந்துருக்கிறாரு. இதுவும் பார்க்குற நல்ல பெருங்கூட்டு வர்க்கம் ஜம்மு. இதுவும் என்ன விலை வருதுன்னு ஐயா கிட்ட கேட்டுருவோம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர்? பேர் சென்னிமலை கவுண்டர். என்ன? சென்னிமலை கவுண்டர். சென்னிமலை கவுண்டர். சரிங்க, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மயிலை பசு வந்து கண்ணோட கொண்டாந்துருக்கீங்க விற்பனைக்கு, இது என்ன விலை வருங்க? இது விலை 65 ரூபா. 65. பால் அளவில் எத்தனைங்க ஐயா கொடுக்கும்? 2 படி. காலையில் 2? அப்போ போட 2. அதுக்கப்புறம் சாயந்தரம் 2? சாயந்தரம் 2, காலையில் 2. காலையில் 2. ஈத்து எத்தனை ஈத்துங்க? 3. 3. ஈத்து. சரி சரி. மாடு சுழி சுத்தம் இல்லைங்க? பிரமாதமாக இருக்கும். பிரமாதமாக இருக்கும். பிரமாதம் விட்டு விட அருமையாக இருக்குங்கிறீங்களா? சரி, போகிறாங்க. இப்போ பால் கறக்கும் போது காலை அணைக்கணுங்களா? அடைச்சி கறக்கலாம், அடைச்சி கதை கறக்கலாம், ரெண்டுமே பண்ணலாம். நாட்டு காலை. 500 ரூபாய்க்கு. சரிங்க. சரிங்க. அப்புறம் அந்த செவல கடாரி ஒன்று வைக்கல, அது என்ன ரேட் வருங்க? 40 ரூபா. அது எத்தனை மாதம் இருக்குங்க? 1.5 வருஷம் இருக்கு. அது வாங்கி கொண்டு வந்தா இன்னொரு 3 மாதத்தில் என்ன சேர்த்தலாம்? சரிங்க. மாடு இதில் இன்னும் மாடு வச்சிருக்கீங்க? எத்தனை மாடு இருக்குங்க? நாட்டு மாடு. இன்னும் 4 மாடு இருக்கு. விற்பனைக்கு இப்போ இது 2 மட்டும்தான் இருக்குங்களா, இல்லை வேற இருக்குங்களா? வீட்டில் அதெல்லாம் விற்கிறது இல்லை, கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க. சரிங்க ஐயா. சரிங்க, இந்த 2 கிடாரி தேவைப்படுறவங்களுக்கு உங்கள் நம்பர் வந்து கொடுக்க முடியுமா? அவர்கிட்ட கேட்கணும். சரிங்க ஐயா. அந்தல்ல அவர் இருப்பார். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அருமையான காரி பசு கொண்டாந்துருக்காங்க. பார்க்குறக்கு ஜம்முன் இருக்கு. நல்ல பெருங்குட்டு காலை, கொம்பு, முக லட்சணமெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய வர்க்கமும் சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. இது வந்து என்ன வேலை சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு பார்த்துருக்கோம். இது வந்து மூலனூருக்குற ஏரியாவிலேருந்து பிடிச்சிட்டு வந்துருக்குறாங்க. அப்படியே நம்ம அண்ணன் இதே டீட்டெயில் கேட்டலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த பசு மயிலை காரி பசு வந்து என்ன ரேட்டு வருங்க? 90 ரூபா. 90 ரூபா. இது பால் அளவில் எத்தனை கொடுக்குது? டெய்லி காலையில் 2 படி, சாயங்காலம் 2 படி. 5 லிட்டர் 5 லிட்டர் கேரண்டி. சரிங்க. இப்போ என்ன சினையாக இருக்குங்களா? சினைங்க. நான் ஒரு 5 லிட்டர் வாங்கி நேரமாக சினை. 3 நேரம் இதுக்கு என்ன சேர்த்துனா? காராம்பஸ். காரங்கால சேர்த்து. காரங்கால என்ன சேர்த்துருக்காங்க? காராம்பஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. நல்ல கை பழக்கம் இருக்கிற மாடு, நல்ல மாடு. லேடிஸ் தான் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. நல்ல அருமையான பெருங்கூட்டு வர்க்கம். சரிங்க, இப்போ இந்த மாட்டுக்கு வந்து உங்க அலைபேசி எண் கீது கொடுக்குறீங்களா? தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்றது. அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 95 96 66 02 02 77 0 77 0. உங்களோட பேர்? அருண். அருண். சரி சரி, ஓகேங்கண்ணா. மூலனூர் பக்கம். சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. இந்த காரி பசு தேவைப்படுறவங்க அண்ணனோட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அருமையான மயிலை பசு கொண்டாந்துருக்காங்க. நல்ல மடியில் திரண்டு பார்க்குறக்கே ஜம்முன அட்டகாசமாக இருக்குது. அது வந்து கண்ணோட வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணோட தானா? இது என்னங்க, காலக்கண்ணா கடறி கண்ணா? காலக்கண். இந்த காலக்கண்ணோட சேல்ஸ் கொண்டாந்துருக்காங்க. இது மயிலையில் தான் சேரும். இது எத்தனை நாள் இருக்குண்ணா போட்டு? 8 நாள் ஆகுது. 8 நாள் ஆச்சு. இது ப்ளஸ் அது போக அந்த காலக்கண்ணு உங்களுக்கு தானே? அது போக இங்கே இருக்கிற மயிலை காலைக்கன்று பார்க்குறக்கே நல்லா டெரராக ஆஜானு பாகுவாக இருக்குது. ஃபோர்ஸ் அதிகமான காலக்கண் இது. ஜல்லிக்கு இந்த பாருங்க, ஜல்லிக்கு தேவைப்படுற நண்பர்கள் வந்து இந்த மாதிரி காலக்கண்ணை வாங்கிட்டு போனீங்கன்னா நல்லா அருமையாக விளையாடலாம். ஜல்லியில் நின்று விளையாடுற அளவுக்கு டேலண்டான இந்த காலக்கண். இந்த காலக்கண் என்ன விலை வருதுன்னு மாடு கொண்டாந்துருக்கிறவங்ககிட்டயே கேட்டலாம்.
ரொம்ப சூட்டிப்பாக இருக்குது. ஐ பார்ப்போம். வணக்கம். வணக்கம்ண்ணா. மாஸ்க் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிருங்க, ஏன்னா அடையாளம் தெரியாது. உங்க பேருங்க? பேர் சதீஷ்ங்க. சதீஷ், எந்த ஏரியால இருந்து வரீங்க? நான் ஈரோடு மாவட்டங்க, முள்ளாம்பரப்புங்க. முள்ளாம்பரப்பு. சரிண்ணா, இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த மயிலை பசு கண்ணோட சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்கீங்க. இது வந்து என்ன ரேட் வரும்? 65. இது பால் அளவில் எத்தனை கொடுக்குங்க? பால் 2 லிட்டர் கறக்குன்னு ஒரு வேலைக்கு. ஒரு வேலைக்கு 2 லிட்டர். அது போக கால் அணைக்கணுங்களா? நல்லா ஜல்லி ட்ரைன் பண்ணா நின்று விளையாடுமா? இப்போ பக்கத்துல யாரும் நெருங்கற கூட மாட்டேங்குது. இது ரேட் என்ன ரேட்? 22 ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து அந்த மாடு சேல் பண்ணிட்டீங்களா? ஆமா, நான் அந்த மாடு சேல்ஸ் ஆயிருச்சுங்க. சேல்ஸ் ஆயிருச்சு. சரி, ஓகே. நான் காலை கண்ண தேவைப்படுறவங்க வந்து உங்களுக்கு தொடர்பு பண்ண வாங்க. தொடர்பு வந்து சொல்லுங்க, வாங்கி தொடர்பு வந்தா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்க மாடுகள் வளர்த்தி கொண்டாந்து விக்கிறீங்களா இல்ல? நாம வியாபாரி தாங்க. வியாபாரி தான். வியாபாரி தான். வீட்டு எந்தெந்த மாதிரி மாடுகள் கிடைக்கும்? நம்மகிட்ட மயிலை, காரி, செவலை, இந்த மாதிரி மாடெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி மாடெல்லாம் கிடைக்கும். இப்ப நாட்டு மாடுகள் மட்டும் தான் பண்றீங்களா? சீ மாடும் பண்றீங்க. காலேஜ் மாடும் பண்றீங்க? ஆமாங்க. சரி, ஓகே. நான் உங்க பேரு போன் நம்பர் அப்படியே சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க. என் பேர் சதீஷ்ங்க. ஃபோன் நம்பர் வந்து 9750230061ங்க. 61. ஆமாங்க. எந்த ஏரியானா? நான் வந்து முள்ளாம்பரப்புங்க. முள்ளாம்பரப்பு. ஆமாங்க. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இங்கிருந்த மயிலை பஸ் வந்து நம்ம வீடியோ எடுக்கிற டைம்லேயே சேல் பண்ணிட்டாங்க. அது போக இப்போ வந்து பெண்டிங் நிற்கிறது இந்த மயிலை காளைக்கன்று தான். இது தேவைப்படுறவங்க அண்ணனை தொடர்பு பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.